இலங்கையின் கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிறுவகமும் இணைந்து நடத்தும் குருகுலம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 13 மானிட புவியியல் பாடத்தில் இலங்கையின் சுற்றுலா கைத்தொழில் என்ற பாடத்தை எடுத்து பார்ப்போம். சுற்றுலா கைத்தொழில் என்ற பாடத்தில் அதன் முதலாவதாக தேர்ச்சி எடுத்து நோக்கும் பொழுது, இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலின் தற்போதைய நிலைமையை பரிசீலித்து பண்பாடு மற்றும் சூழலியல் கரிசனையுடன் அதன் அபிவிருத்திக்கான ஆலோசனை முன்வைப்பார். தேர்ச்சி மட்டங்கள் இரண்டை கொண்டுள்ளது. முதலாவது தேர்ச்சி மட்டமானது இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலின் பண்புகளை கற்றாராய்வார். இரண்டாவதாக நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தினை பாதுகாக்கும் அதேவேளை இலங்கையின் சுற்றுலா கைத்தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை முன்வைப்பார். இந்த பாடத்தில் கற்றல் பேறுகளை எடுத்து நோக்குவோமாயின் இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலின் பண்புகளை விளக்குவார். இலங்கை பொருளாதாரத்தின் மீது சுற்றுலா கைத்தொழிலின் தாக்கத்தை தரவுகளின் துணையுடன் விவரிப்பார். இலங்கை சமூகத்தின் மீது பண்பாடும் மற்றும் சூழல் மீது சுற்றாடல் கைத்தொழிலின் தாக்கத்தினை விளக்குவார். இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலினை விருத்தி செய்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விளக்குவார். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இலங்கையின் சுற்றுலா கைத்தொழில் என்ற விடயத்தில் நாங்கள் நோக்கும் பொழுது, இலங்கை ஒரு மிக முக்கியமான ஒரு அமைவிடத்தில் அமைந்துள்ள நாடாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் சுற்றுலாவுக்கான ஒரு முக்கிய ஒரு பிரதேசமான இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள எமது நாடு ஏனைய நாடுகளிலிருந்து ஒரு கவரக்கூடிய ஒரு இடமாக அமைந்துள்ளது. இந்த நாட்டில் கொண்டுள்ள தரை தோற்றாம்சங்கள், காலநிலை, அதேபோன்று எமது நாட்டில் கொண்டுள்ள ஏனைய வரலாற்று இடங்கள், அதேபோன்று எமது நாட்டில் கொண்டுள்ள கரையோர பிரதேசம், இது போன்ற பல்வேறு இடங்களினூடாக ஒரு சுற்றுலா நாடாக இலங்கை காணப்படுகின்றது. எனவே சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்ன என நோக்கும் பொழுது, தமது வளமையான இருப்பிடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு கண்டுகளிப்பதற்காக பயணித்தல், செல்லுதல் என்ற அம்சமே சுற்றுலா கைத்தொழிலாகும். எனவே இந்த சுற்றுலா கைத்தொழிலினை சர்வதேச வரைவிலக்கணத்தின்படி ஓர் இரவியனும் நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் உதாரணமாக அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற ஒருவர் ஒரு நாளை இங்கு கழித்துவிட்டு அவர் வெளிநாடு மீண்டும் அமெரிக்கா திரும்புவாரானால் அவரும் ஒரு சுற்றுலா பயணியாக கருதப்படுகின்றார். எனவே இந்த அடிப்படையில் அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாட விதானத்தில் சுற்றுலா கைத்தொழில் என்ற விடயங்களை மிகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் எடுத்து நோக்குவோம். சுற்றுலா கைத்தொழிலின் வகைகளை நாங்கள் இங்கு எடுத்து நோக்கும் பொழுது, அன்பார்ந்த மாணவர்களே, நோக்கம், இடம், காலம், பயணிகளின் எண்ணிக்கை என்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றது. இந்த வகைகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து நோக்குவோம். முதலாவதாக இடத்தின் அடிப்படையில் நோக்கும் பொழுது, சுற்றுலாவானது உள்நாட்டு சுற்றுலா, நாட்டுக்குள்ளே இடம்பெறுதல், ஒரு நாட்டில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெறுதல் உள்நாட்டு சுற்றுலா. வெளிநாட்டு சுற்றுலா எனும்பொழுது ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு, வேறொரு தேசத்துக்கு, வேறொரு பிரதேசத்தை கொண்ட நாட்டுக்கு இடம்பெறுதல் வெளிநாட்டு சுற்றுலா என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இரண்டாவதாக பயணிகளின் எண்ணிக்கை அடிப்படையை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது, ஒரு தனிநபர் ஒருவருக்கும் சுற்றுலா செல்லலாம், அது தனிநபர் சுற்றுலா. ஆனால் குழு சுற்றுலா, குழுவாகவும் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்து செல்கின்ற சுற்றுலா குழு சுற்றுலா என்று சொல்லப்படுகின்றது. அது குழுவாக செல்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் குழு சுற்றுலா என்று கருதப்படுகின்றது. அதேபோன்று காலத்தின் அடிப்படையில் சுற்றுலாவை நாங்கள் வகைப்படுத்தும் பொழுது, குறுகிய கால சுற்றுலா, நீண்ட கால சுற்றுலா என்று வரையறை செய்யலாம். குறுகிய கால சுற்றுலா எனும் பொழுது ஒரு நாளாகவோ அல்லது 3 நாட்களாகவோ அல்லது 1 கிழமையாகவோ கொண்டு காணப்படலாம். குறுகிய கால அடிப்படையில்
அனுப்பின சுற்றுலா. நீண்ட கால சுற்றுலா எனும் பொழுது மாதங்களை கொண்ட சுற்றுலாக கருதப்படுகின்றது. ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதம் அல்லது ஆறு மாதம் என்ற அடிப்படையில் இந்த காலத்தின் அடிப்படையில் காணப்படுகின்றது. ஏனெனில் சுற்றுலா துறையில் காலம் மிக முக்கிய ஒன்றாக கருதப்படுகின்றது. காலத்தின் அடிப்படையிலே சுற்றுலா தீர்மானிக்கப்படுகின்றது. பருவ காலங்களோடு நாட்டில் காணப்படுகின்ற ஏனைய அம்சங்களோடு தமது அன்றாட நடவடிக்கைகளோடு சுற்றுலா செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒழுங்கமைந்தல் சுற்றுலா எனும் பொழுது இங்கு ஒழுங்கமைந்த சுற்றுலா தனி சுற்றுலா என்று சொல்லப்படுகின்றது. ஒரு இடத்துக்கு செல்வதற்கு முன்பு திட்டமிட்டு எவ்வாறு செல்வது, எப்படி மீண்டும் அந்த இடத்தில் எங்கே தங்குவது, என்னென்ன விடயங்களை பார்வையிடுவது போன்ற அடிப்படையை ஒரு திட்டமிட்ட அடிப்படையை மேற்கொள்வது ஒழுங்கமைந்த சுற்றுலாவாக காணப்படுகின்றது. தனி சுற்றுலா எனும் பொழுது அங்கு ஒரு திடீரென அல்லது ஒரு குழுவாக இயங்கி இணைந்து மிக முக்கியமாக அவர்கள் எந்த ஒரு திட்டமும் இன்றி ஒழுங்கின்றி மேற்கொள்ளும் சுற்றுலாவாக கருதப்படுகின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, எமது நாட்டின் முக்கியமாக சுற்றுலா வளையங்களை எடுத்து நோக்குவோம். எமது நாடு ஒரு சுற்றுலாவுக்கான முக்கியமான ஒரு நாடாக காணப்படுகின்றது. கரையோரங்களை கொண்டுள்ள மத்திய மலைநாடு, நீர்வீழ்ச்சி, கடற்கரையோரங்கள், ஏனைய பௌதீக அம்சங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட மாநில அம்சங்கள், கலை அம்சங்கள், நீர்த்தேக்கங்கள், இந்த பிரதேசங்களை கொண்ட எமது நாடானது மிக முக்கியமாக 7 சுற்றுலா வளையங்களை கொண்டுள்ளது. அதில் முதலாவதாக கொழும்பு, இரண்டாவதாக பாரிய கொழும்பு பிரதேசம், மூன்றாவதாக தென்கரையோரம், நான்காவதாக கிழக்கு கடற்கரை, ஐந்தாவதாக உயர்நில வளையம், ஆறாவதாக புராதன நகரங்கள், 7வதாக வடபிரதேசம். இந்த அடிப்படையில் எமது நாடு 7 சுற்றுலா வளையங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 7 சுற்றுலா வளையங்களுக்கு முக்கிய இடம் வகிக்கப்படுகின்றது. அவற்றை பார்வையாளர்களுக்கு அந்த பிரதேசங்கள் முக்கிய சுற்றுலா வளையமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான சுற்றுலா வளையங்களை நாம் மிகவும் இன்னும் சற்று ஆழமாக எடுத்து நோக்கும் பொழுது அன்பார்ந்த மாணவர்களே, இந்த இலங்கை புற உருவப்படத்தின் நீங்கள் இங்கே அவதானியுங்கள். கொழும்பு, இந்த கொழும்பு பிரதேசம் முதலாவதாக கொழும்பு, இரண்டாவது பாரிய கொழும்பு, அதில் முக்கியமாக இந்த பாரிய கொழும்பு பிரதேசம் காணப்படுகின்றது. இங்கே இதில் மாரவில, அதேபோன்று நீர்கொழும்பு, மொரட்டுவ போன்ற பகுதிகளும் அதனோடு சார்ந்த கரையோர பிரதேசமும் முக்கியமாக பாரிய கொழும்பு பிரதேசமாக காணப்படுகின்றது. அதேபோன்று மூன்றாவதாக தென்கரையோரம் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா வளையமாக எமது நாட்டில் காணப்படுகின்றது. இங்கே தென்கரையோரம் இலங்கையில் தென்பகுதியில் கொண்டுள்ள தென்கரையோரமாக இது உள்ளது. தென்கரையோரத்தில் முக்கியமாக கதிர்காம பிரதேசம், இங்கு முக்கியமாக கலாச்சார இடங்கள், அதேபோல் ஹம்பாந்தோட்டை, அதேபோல் மாத்தறை, காலி, ஹிக்கடுவை முக்கியமான ஒரு கடற்கரையோர பகுதி, பெண்தோட்டை, பேருவெளை, கழுத்துறை போன்ற இடங்கள் மிக முக்கியமான இடங்களாக அந்த வளையத்துக்குரிய இடங்களாக காணப்படுகின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் இன்னும் ஒரு கரையோர பிரதேசமாக எமது நாட்டில் காணப்படுகின்ற கிழக்கு கடற்கரையோர பிரதேசம், இந்த கிழக்கு கடற்கரையோர பிரதேசமும் சுற்றுலாவின் முக்கியமான ஒரு வளையமாக காணப்படுகின்றது எமது நாட்டில். எமது நாட்டில் முக்கியமாக 3 சுற்றுலா இந்த மாவட்டங்கள் உள்ளடக்கியுள்ளது. முக்கியமாக இடங்களாக இது கொண்டுள்ளது. அதாவது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, 3 மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தாலும் இங்கு விசேடமாக மட்டக்களப்பில் பாசிக்குடா, அதேபோன்று அருகம்குடா, அதேபோன்று திருகோணமலையில் நாங்கள் சொல்லுவோம் மாபல் பீச்னு சொல்லுவோம், இவ்வாறான பிரதேசங்கள் முக்கியமான கடற்கரையோரத்தில் சுற்றுலா பயணிகள் வந்து தமது நாட்களை கழிக்கின்ற முக்கிய இடங்களாக இந்த கிழக்கு கடற்கரை பிரதேசம் வளையம் கொண்டுள்ளது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே ஏற்கனவே நான் கூறிய இந்த தென்கரையோரமும் கிழக்கு கடற்கரையோரமும் சுற்றுலாவின் முக்கியமான ஒரு வளையமாக கொண்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் 5வது அடுத்து நோக்குவோம், உயர்நில பிரதேசம். தாழ்நிலங்களிலிருந்து கடல் மட்டத்திலிருந்து
சற்று செல்ல செல்ல உயர்நிலப் பிரதேசம் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. இங்கு முக்கிய இடமாக இரத்தினபுரி நுவரலி என்பன காணப்படுகின்றது. இது கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டருக்கு மேற்பட்ட ஒரு பிரதேசத்தை கொண்டுள்ள வளையமாக காணப்படுகின்றது. இங்கு முக்கியமாக நீர்வீழ்ச்சிகள், தாவரங்கள், அங்குள்ள காலநிலை அம்சம் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்றது. அதேபோன்று அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே அவதானியுங்கள். 6வதாக புராதன நகரம் என்று சொல்கின்ற அந்த நகர பிரதேசம், இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள் முக்கியமாக அந்த ஆட்சி செய்த இடங்கள் மிக முக்கியமாக அனுராதபுரம், அதேபோன்று சீகிரியா, தம்புள்ள, பொலன்னருவ, குருநாகல், கண்டி, இந்த இடங்கள் மிக முக்கியமாக இலங்கை வரலாற்றிலே முக்கியமான இடங்களாக, இங்கே மிக முக்கியமாக தொல்பொருள் இடங்கள், வரலாற்று இடங்கள், வரலாற்று நகரங்கள் இங்கு காணப்படுவதனால் இந்த பிரதேசம் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா வளையமாக எமது நாட்டில் காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னும் எமது நாட்டில் மிக முக்கியமான ஒரு இடமாக வடபிரதேசம் யாழ்ப்பாணம், இந்த இடத்தை எடுத்துக்கொண்டால் அன்பார்ந்த மாணவர்களே, அதுவும் மிக முக்கியமான ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது யாழ்ப்பாணம். அதேபோன்று யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற இன்னும் முக்கியமான அந்த தீவுகள், அதேபோல் நைனா தீவு, பொங்குடு தீவு, இது போன்ற முக்கியமான தீவுகள் இங்கு சுற்றுலா கைத்தொழிலில் முக்கிய இடமாக காணப்படுகின்றது. எனவே இந்த சுற்றுலா வளையங்கள் எமது நாட்டில் மிக பெருமதி வாய்ந்த பிரதேசமாக காணப்படுவதனால் எமது நாட்டுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து வருகை தருகிறார்கள். இந்த சுற்றுலா பயணிகள் வருகின்ற வளையங்களை நாம் இங்கே இந்த படத்தின் ஊடாகவும் அந்த பிரதேசத்தில் காணப்படுகிற முக்கியமான விடயங்களை நான் இந்த படத்தில் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றேன். இந்த விடயங்களின் ஊடாக மாணவர்களே, உங்களுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த சுற்றுலா கைத்தொழிலில் மிக முக்கியமாக அடுத்ததாக நாங்கள் எடுத்து நோக்குவோம் சுற்றுலா கைத்தொழிலின் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். சுற்றுலா கைத்தொழிலின் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை நமக்கு 2 வகைகளாக பிரிக்கலாம். பௌதீக காரணிகள், மானிட காரணிகள். பௌதீக காரணிகள் எனும் பொழுது மிக முக்கியமான அம்சங்கள் அதில் காணப்படுகின்றன. இலங்கையில் செல்வாக்கு செலுத்துவதற்கான 1வது காலநிலை அம்சம் செல்வாக்கு செலுத்துகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற தாவர போர்வை, விலங்குகள், வசீகரிக்கும் இடங்கள், இது இயற்கையாகவே இலங்கை நாடு கொண்டுள்ள வளங்களாக காணப்படுகின்றது. இந்த வளத்தின் ஊடாக, இதனின் ஊடாகத்தான் இலங்கை நாடு சிறந்த ஒரு நாடாக, உயிர் பல்வகைத்தன்மை கொண்ட ஒரு நாடாக எமது நாடு திகழ்கின்றது. இதன் ஊடாக இந்த சுற்றுலா கைத்தொழிலுக்கு மிகவும் முக்கிய ஒரு பலமாக எமது இந்த காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றது. மாநில காரணிகள், இந்த மாநில காரணிகளின் அன்பார்ந்த மாணவர்களே, தொல்பொருள் இடங்கள், அந்த விடயங்களின் ஊடாக எமது நாட்டின் வரலாறு, எமது நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள், அதேபோன்று கலாச்சார மத்திய நிலையங்கள், கலை அம்சங்கள், சுதேச வைத்திய சேவை மிக முக்கியமான விடயமாகும், கலாச்சார விழாக்கள், விருந்தினர் நலனொன்பு, உல்லாச விடுதிகள், இந்த விடயங்கள் தான் மிக முக்கியமாக காணப்படுகிறது. இந்த விடயங்களை அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கு எடுத்து நோக்குவோம். இங்கே நீங்கள் அவதானியுங்கள் அன்பார்ந்த மாணவர்களே. காலநிலை, எமது நாடு சிறந்த ஒரு காலநிலை அனுபவிக்கிற நாடாக காணப்படுகின்றது. பருவ காலநிலை அனுபவிக்கிற நாடாக காணப்படுகின்றது. எமது நாட்டின் தொடர்ச்சியாக மழையோ அல்லது தொடர்ச்சியாக வறட்சியோ இல்லை, இரண்டும் மாறி மாறி கிடைக்கின்றது. எமது நாடு கொண்டுள்ள தரைத்தோற்ற அம்சம், எமது நாடு கொண்டுள்ள தீவு தன்மை, இவைகள் முக்கியம் பெறுகின்றது. கரையோரத்திலிருந்து மேலே செல்ல செல்ல, கடல் மட்டத்தை நோக்கி செல்ல செல்ல, எமது நாடு தரைத்தோற்ற வேறுபாடை கொண்டிருப்பதன் காரணமாக முக்கியமாக கரையோர சமவெளி, மத்திய மலைநாடு, இது போன்ற விடயங்களின் ஊடாக எமது நாட்டுக்கு காலநிலை மாறி கிடைப்பதன் ஊடாக, பருவ காற்று காலநிலை ஊடாக எமது நாடு சிறந்த ஒரு காலநிலை அனுபவிக்க நாடாக காணப்படுகிறது. எமது நாட்டில் கரையோரத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது கரையோரத்தில் வெப்பம் அதிகரிக்கின்ற பொழுது மலைநாட்டு பிரதேசத்தில் வாழ்வதற்கான சாத்தியங்கள், மலைநாட்டு பிரதேச குளிர் அதிகரிக்கின்ற பொழுது கரையோர பிரதேசத்தில் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு, இந்த அடிப்படையில் இந்த நாடானது மிக தெளிவாக சிறந்த காலநிலை அனுபவிக்கிற நாடாக காணப்படுகிறது. இதன் ஊடாக சுற்றுலா கைத்தொழில் முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, அதன் அடுத்ததாக நாங்கள் எடுத்து நோக்குவோம் தாவரம்.
எமது நாட்டில் காணப்படுகின்ற தாவர போர்வையானது மிக முக்கியமான அயன வளையத்துக்குட்பட்ட ஒரு நாடாக காணப்படுவதனால் மத்திய கோட்டுக்கு அண்மையில் காணப்படும் நாடாக இருப்பதனால் உயிர் பல்வகைத்தன்மை அதிகமாக காணப்படும் ஒரு நாடாக காணப்படுகிறது. எமது நாட்டின் காடுகள், ஈரநில பிரதேசங்கள், தாவர போர்வை என்பன மிக முக்கியமாக காணப்படுகிறது. இந்த விடயங்களை கண்டுகளிப்பதற்காக, இவற்றில் காணப்படுகிற உயிர் பல்வகைத்தன்மையை கண்டுகளிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து எமது நாட்டுக்கு வருகின்ற பயணிகள் சுற்றுலா பயணிகளாக காணப்படுகிறார்கள். அவர்களின் ஊடாக எமது நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கின்றது. எமது நாடு சிறந்த ஒரு நாடாக உலகத்தில் மேலோங்குகின்றது. எனவே உதாரணமாக இலங்கையில் காணப்படுகிற சிங்கராஜவனம் மிக முக்கியமான ஒரு காட்டு வளமாக காணப்படுகிறது. அதில் இந்த வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த காட்டு வளத்தை மிக அமைதியான முறையில் பிரயாணித்து அங்கு காணப்படுகின்ற உயிர் பல்வகைத்தன்மையை அவதானித்து ரசித்து சந்தோஷப்படுகிறார்கள். இதன் காரணமாக எமது நாடு மிக முக்கியமான ஒரு சுற்றுலா நாடாக திகழ்கின்றது. அதே போன்று அன்பார்ந்த மாணவர்களே, இலங்கையில் காணப்படுகின்ற முக்கியமாக விலங்குகள், இலங்கையில் காணப்படுகின்ற விலங்குகள், அதே போன்று அங்கு காணப்படுகின்ற பறவைகள், இவைகளை கண்டுகளிப்பதற்கு ஊடாக மனநிலை சந்தோஷம் அடைகிறார்கள் சுற்றுலா பயணிகள். முக்கியமாக யானைகள், சிங்கம், மான், கரடி, இன்னொரு அண்ணன் பல்வேறு விலங்கினங்களை இங்கு கண்டுகளிப்பதனூடாக அந்த சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் காட்சியளிக்கும் பொழுது அவர்கள் இந்த நாட்டை மீண்டும் மீண்டும் ரசிப்பதற்காக இலங்கைக்கு வருகிறார்கள். இலங்கை மிக முக்கியமாக ஹபரண போன்ற பகுதிகளில் யானையில் சஃபாரி செய்கின்ற இடங்கள் காணப்படுகிறது. இந்த யானை சஃபாரியின் ஊடாக அவர்கள் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷத்தை பெறுகிறார்கள். இதன் காரணமாகவும் எமது நாட்டில் முக்கியமான ஒரு இவ்வேற்றின் ஊடாக செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியாக காணப்படுகின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இன்னும் ஒரு பௌதீக காரணியை எடுத்து நோக்குவோம். வசீகரிக்கும் இடங்கள், எமது கண்களை கவரக்கூடிய பச்சை பசேரென காணப்படுகிற தாவரங்கள், மலைநாட்டு பிரதேசத்தில் காணப்படுகின்ற முக்கியமான தாவர போர்வைகள், அங்குள்ள காணப்படுகின்ற நில அமைப்புகள், அங்கு காணப்படுகின்ற அந்த கணவாய்கள், அங்கு காணப்படுகின்ற நீர்வீழ்ச்சிகள் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமா ஒரு மனிதன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவனோட கடற்கரையோரத்தில் பேய்த்து குந்தி உட்கார்ந்து இருந்து அமர்ந்து அவன் சில விடயங்களை கடலை பார்க்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷம் அடைகின்றான். இந்த கடற்கரையோர தன்மை எமது நாட்டில் சிறப்பாக காணப்படுகின்றது. அதே போல் எமது நாட்டில் காணப்படுகின்ற சிறு தீவுகள், அதே போன்று மிக முக்கியமாக எமது நாட்டில் வேடுவர் வாழும் இடங்கள், மகியங்கன என்ற இடத்தில் வேடுகள் வாழ்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை முறை, அவர்களோடு உறவாடும் பொழுதும் அவர்களது கலாச்சார தன்மைகள், இவற்றின் ஊடாகவும் இவற்றை பார்ப்பதன் ஊடாகவும் அவர்களது விடயங்களை இவர்கள் அறிந்து கொள்வதன் ஊடாகவும் இந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இதன் காரணமாகவும் எமது நாடு சுற்றுலாத்துறையில் முக்கியமான செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியாக விளங்குகின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக மாநில அம்சங்களை எடுத்து நோக்குவோம். மாநில அம்சம் எனும் பொழுது மிக முக்கியமாக தொல்பொருள் இடங்கள், இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள், அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு அம்சங்கள் தொல்பொருள்களாக காணப்படுகின்றது. முக்கியமாக சீகிரியா, பொலன்னறுவை, அனுராதபுரம் போன்ற இடங்கள் தொல்பொருள் இடங்களாக காணப்படுகின்றது. இவற்றை கண்டுகளிப்பதனூடாக இலங்கை நாட்டின் வரலாறு, இலங்கை நாட்டை வரலை கற்க வருகின்ற வரலாற்றை கற்பதற்காக இங்கு வருகின்ற அந்த மக்கள் மிக மகிழ்ச்சிகரமான முறையில் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். எனவே இந்த ஆய்வுகளுக்கு மிக முக்கியமான இந்த தொல்பொருள்கள் செல்வாக்கு செலுத்துகின்றது. அதே போன்று அன்பார்ந்த மாணவர்களே, கலாச்சார மத்திய நிலையங்கள், எமது நாடானது பல இன மக்கள் வாழ்கின்ற ஒரு தேசம். இந்த தேசத்தில் மக்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறார்கள். இந்த தேசத்தில் பல கலாச்சாரங்களை பின்பற்ற இடங்களில் மக்களின் வழிபாட்டு இடங்கள், அவர்களை கட்டிடக் கலைகள், அவர்கள முக்கியமான இடங்களை கண்டுகளிப்பதற்காக வெளிநாட்டவர்கள் வருகிறார்கள். சில நாடுகளில் ஒரு கலாச்சாரம் அல்லது ஒரு சமயத்தை பின்பற்றுகின்ற மக்கள் வாழலாம், ஆனால் எமது நாடு அவ்வாறு இல்லை.
பல கலாச்சாரங்களை கொண்டிருப்பதன் காரணமாக எமது நாட்டின் மீது அதிகமான மக்கள் அக்கறை செலுத்துகிறார்கள், கவனம் செலுத்துகிறார்கள், ஈர்க்கிறார்கள், வருகிறார்கள், ரசிக்கிறார்கள். எனவே இங்கு தலதா மாளிகை மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படுது. அதனை கண்டு களிப்பதற்கு வருகிறார்கள். அதே போன்று கோணேஸ்வர கோயில், அதே போன்று மடு தேவாலயம், இன்னொரு அன்னபடியும், அதே போன்று ஏனைய கலாச்சாரங்கள் காணப்படுகின்ற முக்கியமான இடங்கள், அந்த கட்டிடக் கலைகள், இந்த அம்சங்களை கண்டுகளிப்பதற்காக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே, கலை அம்சங்கள். இந்த கலை அம்சம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. கலை உணர்வு உள்ளவர்கள் எமது நாட்டில் காணப்படுகிறார்கள். அந்த கலை உணர்வு உள்ளவர்களின் ஆக்கங்களையும் விடயங்களையும் கண்டுகளிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து எமது நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். இந்த அடிப்படையில் கலை உணர்வு ஏற்படுத்தக்கூடிய எமது நாட்டில் முக்கியமாக சீகிரியாவில் காணப்படும் சுவரோவியம், அது மாத்திரமன்றி அந்த சித்திரங்கள் வரைவர்கள் பாதையிலிருந்து அல்லது சில இடங்களின் சித்திர கண்காட்சிகள், அவற்றினூடாகவும் கலை உணர்வு வெளிப்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமான கைப்பணி பொருட்கள் மிக முக்கியமாக உதாரணமாக உங்களுக்கு எடுத்து கூறலாம். பின்னவலை என்ற பிரதேசத்தில் அந்த யானை சரணாலயத்தில் மிக முக்கியமாக யானைகள் கொண்ட இடத்தில் யானையை பல்வேறு பொருட்களால், பலகைகளால் அல்லது ஏனைய விடயங்களால் செதுக்கி, கற்களால் செதுக்கி விற்பனை செய்யப்படும். இது ஒரு கலை அம்சமாக காணப்படும். இது போன்ற பல்வேறு முகமூடிகள் அல்லது இன்னொரு பல்வேறு கலை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவை பார்ப்பதற்காக இங்கு வருகை தருகிறார்கள். அதே போன்று சுதேசிய வைத்திய சேவை, எமது நாடானது பாரம்பரிய முக்கியமாக ஆரம்ப காலத்திலிருந்தே மிக முக்கியமாக சுதேசிய வைத்திய முறையை கொண்டுள்ளது. மருந்து மூலிகைகள் மூலம் வைத்தியத்தை மேற்கொண்டு வந்த ஒரு நாடாக காணப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் வெளிநாட்டவர்கள் ஆங்கில மருத்துவத்துறையில் காணப்படுபவர்கள் எமது நாட்டுக்கு வந்து பல்வேறு இந்த மருந்துகளை ஆய்வு செய்வதற்காக வருகிறார்கள் அல்லது தமக்கு ஏற்பட்ட நோய்களுக்கான நிவாரணம் பெறுவதற்காக இங்கே வருகிறார்கள். எனவே எமது நாடு காணப்படுகின்ற காட்டு வளங்களுக்கு ஒரு கண்டுள்ள மிக முக்கியமாக ஒரு ஃபார்மசி என்று சொல்லலாம். அங்கு காணப்படுகின்ற உயிர் பல்வகை தன்மைகள் ஊடாக மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் மிக முக்கியமாக சுதேசிய வைத்திய சேவை எமது நாட்டில் காணப்படுவதன் காரணமாக அது செல்வாக்கு செலுத்துகின்றது இலங்கை சுற்றுலா கைத்தொழிலில். கலாசார விழாக்கள். ஏன் எமது நாடு ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறினேன் அன்பார்ந்த மாணவர்களே, பல கலாசாரங்களை பின்பற்றுகின்ற நாடு. எமது சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் என்று பல கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள் வாழ்வதன் காரணமாக அவர்களது கலாச்சார நிகழ்வுகள் மிக பிரபல்யம் பெற்றுகின்றது. உதாரணமாக சிங்கள சமூக மக்களின் கலாச்சார நிகழ்வுகள் இங்கு வெசாக், அதே போன்று பெரஹரா, அதே போன்று பொசன், இந்த விடயங்களை கண்டுகளிப்பதற்கு வெளிநாடுகளிலிருந்து அந்த காலப்பகுதியில் அந்த கால அடிப்படையில் அவர்கள் இங்கு வந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்து மீண்டும் அவர்கள் தமது நாட்டுக்கு செல்கிறார்கள். எனவே இதனூடாக சுற்றுலா பயண கைத்தொழில் செல்வாக்கு செலுத்துகின்ற முக்கிய காரணியாக காணப்படுகின்றது இந்த கலாச்சார விழாக்கள். விருந்தின நலநோன்பு சுற்றுலா பயணிகளுக்கு மிக முக்கியமான ஒன்று. வருபவர்களை அவர்களை நல்ல முறையில் கவனித்து அவர்களுக்கு சிறந்த உணவுகளை வழங்கி, அவர்களுக்கு தங்குமிடம் வழங்கி, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி, அவர்களை வழிப்படுத்தி, அவர்களுக்கு வழிகாட்டி, இந்த எமது நாட்டில் காணப்படுகின்ற முக்கியமான இடங்களை காட்டி அவர்களை மகிழ்விக்க செல்வதன் ஊடாக இந்த விருந்து நலநோன்பு மிக முக்கியம் பெறுகின்றது. அவர்களது நாட்டில் அவர்கள் உணவு சமைப்பார், அவர்களுக்கு ஏற்ற உணவுகளை எமது நாட்டில் வழங்கி அவர்களுக்கு தேவையான ஏனைய அம்சங்களை மிக சுதந்திரமாக விட்டு எமது நாட்டின் அந்த சுற்றுலா துறையினூடாக வருமானத்தை ஈட்டுக்கொள்கின்ற செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியாக காணப்படுகின்றது. அதே போன்று மிக முக்கியமான அம்சமாக உல்லாச விடுதிகள். எமது நாட்டுக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக, இரவுகளை கழிப்பதற்காக, மகிழ்ச்சிகரமான முறையில் இரவுகளை கழிப்பதற்காக அவர்களுக்கு தேவையான விடுதிகள், கரையோரங்களில் பாரம்பரிய மிக முக்கியமாக அதே மாதிரி மரங் வீடுகளில், மலையடி வாரங்களில், காட்டு பரப்புகளில், இங்கே அவதானிக்கலாம் காட்டு பரப்புகளில், அதே போன்று விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள் இவைகள் அமைத்து கொடுப்பதனூடாக, அவை கவர்ச்சிகரமாக இருப்பதனூடாக அவர்கள் அங்கு மகிழ்ச்சியாக தமது நாளை கழித்து
அவர்கள் எமது நாட்டிலிருந்து மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை இது கொண்டுள்ளது. இதனூடாக எமது சுற்றுலா கைத்தொழில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக இது திகழ்கின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் எடுத்து நோக்குவோம் சுற்றுலாவின் நோக்கங்கள். எமது நாட்டுக்கு சுற்றுலா கைத்தொழில் நாடாக காணப்படுகின்றது. எந்த நோக்கத்துக்காக வருகிறது? பல்வேறு நோக்கங்களுக்காக வருகை தந்தாலும் இங்கே முக்கியமான சில நோக்கங்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தியுள்ளேன். இங்கே அவதானியுங்கள் அன்பார்ந்த மாணவர்களே. முதலாவது நோக்கம் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு. தமது நிறுவனத்தில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் வேலை செய்து களைப்படைந்து ஓய்வை எடுப்பதற்காக அல்லது பொழுதுபோக்கை கழிப்பதற்காக எமது நாட்டுக்கு வருகிறார்கள். எனவே அது ஓய்வு என்ற அடிப்படையில் அவர்கள் சுற்றுலா நோக்கத்தை அடைகிறார்கள். அதேபோல் எமது நாடு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாடாக காணப்படுகிறது. வரலாற்று இடங்களை கண்டு களிப்பதற்காக எமது நாடு மிக முக்கியமாக எமது நாட்டை மன்னர்கள் எமது நாட்டு மக்கள் ஆட்சி செய்து அதுக்கு பிற்பாடு பல்வேறு தேசத்தவர்கள் எமது நாட்டை ஆக்கிரமித்து ஆட்சி செய்து இவ்வாறு வந்த நாட்டில் வரலாற்று இடங்களை கண்டுகளிப்பதற்காக வருகிறார்கள். அதேபோன்று புதிய பிரதேசங்களை அறிதல். எமது நாட்டில் காணப்படுகின்ற இடங்களையும் எமது நாட்டை காணாதவர்கள் கூட வெளிநாட்டவர்கள் எமது நாட்டில் உள்ள விடயங்களை கண்டுகளிப்பதற்காக இங்கே வருகை தருகிறார்கள். அதேபோன்று ஏனைய சமூக வாழ்க்கை பற்றி அறிதல். எமது நாட்டில் பல இன கலாச்சார மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களது பல்வேறு சமூக கலாச்சார தன்மைகள், அவர்களது பாரம்பரியம், அவர்களது உணவு வகை, அவர்களது ஆடை அலங்காரம், அவர்களது ஏனைய விடயங்களை கண்டுகளிப்பதற்காக இங்கே வருகை தருகிறார்கள். அதேபோன்று சௌகரியமான காலநிலை. ஏற்கனவே நாம் கூறினேன் அன்பார்ந்த மாணவர்களே, எமது நாட்டில் காணப்படுகின்ற சிறந்த காலநிலை, சிறந்த பருவ காலநிலை. இந்த காலநிலையை அவர்கள் அனுபவிப்பதற்காக, இந்த காலநிலையை தாமும் பெற்றுக்கொள்வதற்காக எமது நாட்டுக்கு வருகை தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, எமது நாடு ஒரு வர்த்தக நடவடிக்கைகளுக்கு வருகிறார்கள். ஏன் வர்த்தகம்? எமது நாடு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. எமது நாட்டில் அவர்கள் வர்த்தக ரீதியாக வந்து முதலீடுகளை மேற்கொள்கிறார்கள் அல்லது உற்பத்திகளை மேற்கொள்கிறார்கள் அல்லது கைத்தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார்கள். பல்தேசிய கம்பெனிகளின் ஊடாக எமது நாட்டுக்கு வருகை தருகிறார்கள். பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறார்கள். இவற்றின் ஊடாகவும் எமது நாட்டுக்கு மிக முக்கியமாக சுற்றுலாவின் நோக்கம் அமைந்துள்ளது. அதேபோன்று மிக முக்கியமாக கல்வி, சுகாதாரம், விளையாட்டு ஏனைய பல்வேறு தேவைகள் நோக்கம் எமது நாட்டுக்கு வருகை தருகிறார். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் மாத்திரமன்றி ஏனைய எந்த நோக்கத்தின் அடிப்படையில் எமது நாட்டுக்கு வந்தாலும் அவர்கள் சுற்றுலா பயணிகளாகத்தான் கருதப்படுகிறார்கள். மிக முக்கியமாக இந்த அம்சங்கள் சுற்றுலாவின் நோக்கங்களாக காணப்படுகின்றது. இலங்கையின் சுற்றுலா வருகிற பயணிகளை எடுத்து நோக்கும் பொழுது 2011 தொடக்கம் 2018 வரை எடுத்து நோக்கும் பொழுது இங்கே இந்த அட்டவணையினுடைய அவதானியங்கள் 2011 வருகிற இந்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையானது 856,975 காணப்படுகின்றது. அதே போன்று அன்பார்ந்த மாணவர்களே, அதன் எண்ணிக்கை வருடா வருடம் அதிகரித்து இங்கு 2018 அதன் எண்ணிக்கை 23,29,494 காணப்படுகின்றது. இந்த எண்ணிக்கையானது 2019 திடீரென வீழ்ச்சி அடைகின்றது. ஏனென்றால் 2019 எமது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண குண்டுவெடிப்பாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக அந்த காலப்பகுதியில் மீண்டும் சுற்றுலா வீழ்ச்சியை கொண்டு காணப்படுகின்றது. அந்த வீழ்ச்சியானது எமக்கு எடுத்து நோக்கலாம். அதாவது 2018 உடன் ஒப்பிடும் பொழுது 2019 அதன் வீழ்ச்சி 18% காணப்படுகின்றது. காரணம், 2019 நான்காம் மாதம் 21 ஏற்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலே பிரதான காரணமாக காணப்படுகின்றது. அதேபோன்று 2020 இன்று உலகில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண நோய் காரணமாக, அதாவது COVID-19 காரணமாகவும் சுற்றுலா வீழ்ச்சி அடைந்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. ஆக அன்பார்ந்த மரங்களே, இங்கே அவதானியுங்கள் நாடுகளுக்கு ஏற்ப சுற்றுலா பயணிகளின் வருகையை 2018-2019 காலப்பகுதி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எமது நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் நாடுகள் எங்கே காணப்படுகிறது? இந்தியா, ஐக்கிய ராஜ்யம், சீனா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, மாலைதீவு, கனடா,
போன்ற நாடுகள். இதில் மிக முக்கியமாக 2018 வருகையானது அதிகரித்து காணப்படுகின்றது, ஆனால் 2019 குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே அன்பாந்தமார்களே, இப்பொழுது உங்களுக்கு உதாரணமாக இந்தியாவை நான் எடுத்து கூறினேன். அதே போன்று இந்த இலங்கைக்கு வருகை இந்த 2018-19 காலப்பகுதியில் மொத்த நாடுகளின் எண்ணிக்கையை எடுத்து நோக்கும் பொழுது முக்கியமாக இங்கே அதன் மொத்தம் இங்கே அவதானிக்கக்கூடிய 2018 233,33,796 சுற்றுலா பயணிகளும், 2019 நோக்கும் பொழுது 19,13,702 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன. இந்த ஒப்பீடானது எந்த மிகவும் வீழ்ச்சியை கொண்டுள்ளது. இது சுமார் 18% வீழ்ச்சியை எமது சுற்றுலாத்துறையில் காணப்படுகின்றது. எனவே 18% வீழ்ச்சி 2019 காணப்படுகின்றது. அதேபோன்று 2019-20 காலப்பகுதி ஏற்பட்ட அசாதாரண அந்த COVID-19 காரணமாகவும் இன்னும் வீழ்ச்சி அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எமக்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த அடிப்படையில் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற இந்த சுற்றுலா கைத்தொழிலானது 2013 அதன் வளர்ச்சி அவ்வாறே அதிகரித்து வந்து 2018 மீண்டும் பாரி ஒரு வீழ்ச்சிக்கு செல்வதே எமக்கு இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஏன் 2018 பிற்பாடு அதன் வீழ்ச்சி வருவதற்கு பிரதான காரணம் 2019 ஏற்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளின் தாக்கத்துக்கு செல்வாக்கு செலுத்திய அந்த குண்டு தாக்குதலே பிரதானமாக காணப்படுகின்றது. அதன் வீழ்ச்சி இன்னும் படிப்படியாக இங்கே செல்கின்றது. ஏனென்றால் 2020 உலகம் பூராவும் ஏற்பட்டுள்ள COVID-19 அசாதாரண நோயாக காணப்படுகின்றது. இதன் காரணமாகவும் இந்த தாக்கம் இந்த சுற்றுலா கைத்தொழிலில் பாரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டுள்ளது. எமது நாட்டில் ஏற்பட்ட அதாவது இந்த சுற்றுலா பயண வருகையானது சுமார் 3 தசாப்த கால யுத்தத்துக்கு பிற்பாடு வளர்ச்சி அடைந்து வந்து 2019 பிற்பாடு அதன் வீழ்ச்சி போக்கை கொண்டு செல்வது எமக்கு இதன் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே அவதானியங்கள். இலங்கைக்கு வருகும் சுற்றுலா பயணிகளை எமது அரசாங்கம் எமது நாடு 2030 பொழுது 7 மில்லியனாக அதிகரிப்பதற்கான ஒரு எதிர்கூறலாக திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஊடாக எதிர்காலத்தில் இந்த வீழ்ச்சியை ஒரு சிறந்த ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு 2030 ஏழு மில்லியனாக அதிகரிக்கலாம் என்று எதிர்கூறுகின்றது. அதேபோன்று ஒரு ஆண்டுக்கு 10 பில்லியன் அந்நிய செலாவணியை உருவாக்கலாம் என்று இலங்கை அரசாங்கம் பல்வேறு செயற்திட்டங்களை முன்வைத்து எதிர்காலத்தில் அதன் அபிவிருத்தியை மேற்கொள்கின்றது. எனவே இந்த பில்லியன் அடிப்படையில் எமது நாட்டுக்கு அந்நிய செலாவணி தரக்கூடிய இந்த சுற்றுலா கைத்தொழிலானது இந்த வீழ்ச்சி அடைந்துள்ளது மிக கவலைக்குரிய இடமாக உள்ளது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, எமது நாட்டுக்கு முக்கியமாக அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்ற ஒரு தொழிலான சுற்றுலா கைத்தொழில், அதன் கைத்தொழிலுக்கான தடங்கள் பல்வேறு காணப்படுகின்றது. இந்த தடங்களை எடுத்து நோக்கும் பொழுது முதலாவதாக இயற்கை அனர்த்தம். இந்த இயற்கை அனர்த்தத்தின் அன்பார்ந்த மாணவர்களே, மிக முக்கியமாக எமது நாட்டில் 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிற்பாடு சில வருடங்களுக்கு எமது நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சியடைந்தது. ஏன், எமது நாடு இதுகால வரையிலும் கண்டிராத ஒரு இயற்கை அனர்த்தத்தை அந்த ஆண்டு கண்டுகொண்டது. இதுவே பிரதான அம்சம். அதேபோன்று உல்லாச பிரயாணிகளுக்கான வசதிகள் குறைவாக காணப்படுகின்றது சில பிரதேசங்களில். இதன் காரணமாகவும் சுற்றுலா பயணிகளுக்கான தடை காணப்படுகின்றது. எமது நாட்டில் இந்த கைத்தொழிலுக்கான ஒரு தடையாக உள்ளது. அதேபோன்று உள்நாட்டு போர் சுமார் 30 3 தசாப்த காலங்களாக எமது நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கான தடைகளாக காணப்பட்டது. இருந்தும் யுத்தத்தின் பிற்பாடு சுற்றுலா கைத்தொழில் பாரிய வளர்ச்சி அடைந்து வந்தது. அதேபோன்று அரசியல் ஸ்திரத்தன்மை, எமது நாட்டில் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களின் ஸ்திரத்தன்மையின் இன்மை காரணமாக, செயற்திட்டங்கள் ஒழுங்கான முறையில் பின்பற்றப்படாமை காரணமாக, அல்லது அந்த 5 அல்லது 10 அந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றப்படாமை காரணமாக, அவைகள் மாற்றி அமைக்கப்படுவதன் காரணமாக, இலங்கையை காணப்படும் அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் இலங்கை ஒரு கைத்தொழில் சுற்றுலாத்துறையில் ஒரு தடையாக காணப்படுகின்றது.
அதேபோன்று பயங்கரவாத செயற்பாடு எமது நாட்டில் சில காலப்பகுதிகளில் இடையிடையே ஏற்படுகின்ற பயங்கரவாத தாக்குதல்கள் பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாகவும் இந்த சுற்றுலா கைத்தொழிலுக்கு தடையாக காணப்படுகின்றது. அதேபோன்று தொற்று நோய்கள், உதாரணமாக எய்ட்ஸ், அதேபோன்று இன்று காணப்படுகின்ற 2021 காலப்பகுதியில் உலகம் பூராவும் காணப்படுகின்ற COVID-19 சுகாதார நோய் காரணமாகவும் தொற்று நோய் காரணமாகவும் சுற்றுலா கைத்தொழிலுக்கு தடையாக உள்ளது. அதேபோன்று கட்டணங்கள் அதிகமாக அறவிடுதல் போன்ற விடயங்கள் எமது நாட்டின் சுற்றுலா கைத்தொழிலின் சில வேலைகள் தடங்களாக காணப்படலாம். அதேபோன்று இனக்கலவரங்கள், பல இன மக்கள் எமது நாட்டில் வாழ்வதன் ஊடாக இடையிடையே ஏற்படுகின்ற சில இன முறுகல்கள், இன கலவரங்களின் ஊடாக சுற்றுலா கைத்தொழிலில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன, தடங்களாக காணப்படுகின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, சுற்றுலா கைத்தொழிலின் பிரிவுகளை எடுத்து நோக்குவோம். முக்கியமாக எமது நாட்டில் சுற்றுலா நாடு, இந்த நாட்டின் சுற்றுலா கைத்தொழிலின் பிரிவுகள் 5 காணப்படுகின்றது. 1 சூழல் சார் சுற்றுலா, 2 கலாச்சார சுற்றுலா, 3 பொழுதுபோக்கு சுற்றுலா, 4 அழகியல் சார் சுற்றுலா, 5 துணிகர சுற்றுலா. இந்த சுற்றுலாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து நோக்குவோம். சூழல் சார் சுற்றுலா, சூழல் சார்ந்த இடங்களை இலங்கைக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் பார்வையிடல், உதாரணமாக சிங்கராஜவனம், குமண பறவை சரணாலயம், பூங்காக்கள், இது போன்ற இயற்கையான இடங்களை கண்டு களித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவதன் ஊடாக எமது நாட்டுக்கு அந்த சூழல் சார்ந்த, சூழல் நேயமுள்ள சுற்றுலா கைத்தொழில் மிக முக்கியம் பெறுகின்றது. எனவே சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத முறையில் இந்த சூழல் சார் சுற்றுலா முக்கியம் பெறுகின்றது. அதேபோன்று கலாச்சார சுற்றுலா, ஏற்கனவே அன்பார்ந்த மாணவர்களே நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன், இலங்கை பல கலாச்சாரங்களே பல இன மக்கள் வாழ்கின்ற ஒரு தேசமாக காணப்படுகிறது. இந்த தேசத்தின் மிக முக்கியமாக இந்த பல கலாச்சாரங்களுக்கும் உள்ள சமய வழிபாட்டு தலங்கள், தூஃபிகள், ஆலயங்கள், விஹாரைகள், தொல்பொருள் இடங்கள், பள்ளி வாயில்கள், அதேபோன்று ஏனைய மத வழிபாட்டு தலங்கள், இவைகள் அனைத்தும் கொண்டுள்ள கட்டிடக்கலை அம்சம், அவைகள் காணப்படுகின்ற சிறப்பு அம்சங்கள், அவைகள் கொண்டுள்ள ஏனைய விடயங்களை கண்டுகளிப்பதற்காக கலாச்சார ரீதியாக ஆய்வுகளுக்காகவும் இங்கு வருகை தருகிறார்கள். பொழுதுபோக்கு சுற்றுலா, பொழுதுபோக்கு என்பது மிக முக்கியமாக ஒன்றாக காணப்படுகின்றது. ஓய்வு எடுப்பதற்காக, தமது பொழுதை கழிப்பதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள் இலங்கை நாட்டுக்கு. எனவே இந்த ஓய்வின் ஊடாக எமது நாட்டு கொண்டுள்ள சுற்றுலா வளையங்கள் மிக முக்கியமாக, ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போன்று 7 சுற்றுலா வளையங்களையும் அவர்கள் கண்டுகளிக்கிறார்கள். அங்குள்ள விடயங்களை அவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறார்கள். இதன் ஊடாக முக்கியமாக கடற்கரை, உதாரணமாக மலை ஏறுதல், பனிச்சறுகள், நீர்வீழ்ச்சி போன்ற விளையாட்டுகள் மிக முக்கியம் பெறுகின்றது. இவற்றின் ஊடாக தமது பொழுதுபோக்கை மகிழ்ச்சிகரமாக எமது நாட்டில் கழித்து மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்புகிறார்கள். அவ்வாறு வருவதன் ஊடாகவும் மீண்டும் அவர்கள் எமது நாட்டுக்கு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, எமது அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நாட்டின் சுற்றுலா கைத்தொழில் முக்கியம் பெறுகின்றது. இங்கே அவதானியுங்கள், மிக முக்கியமாக கடற்கரையோர பிரதேசம், இங்கே மிக முக்கியமாக மலை ஏறுகின்ற பிரதேசம், அதே போன்று இங்கு நீர்வீழ்ச்சி, இது போன்ற விடயங்கள். அழகியல் சார் சுற்றுலா, அழகியல் சார் சுற்றுலா மிக முக்கியமாக காணப்படுகின்றது. சூழல் சார், கலைசார் அம்சங்களை கண்டுகளித்தல் அழகியல் சார் சுற்றுலாக காணப்படுகின்றது. அழகான இடங்கள், காடுகள், தாவரங்கள், மலைவீழ்ச்சிகள், அதிசயம் கொண்ட இடங்கள், அதே போன்று ஏனைய பல்வேறு இடங்களை அழகியல் சார் ரீதியாக ரசிப்பது, அந்த இடங்களை ஈர்த்து செல்வது, இதன் ஊடாக மிக முக்கியமாக இந்த சுற்றுலா கைத்தொழில் வகைகளில் உள்ளடக்கப்படுகின்றது. இங்கே அவதானி அழகியல் சார் இடங்கள், சீகிரியா ஓவியம், இந்த கடற்கரையோர பிரதேசம், அதே போன்று நீர்வீழ்ச்சி, இது போன்ற இடங்கள் மிக முக்கியம் பெறுகின்றது எமது நாட்டில். துணிகர சுற்றுலா, துணிகர சுற்றுலா என்பதும் சாகசமான முறையில் தமது விடயங்களை மேற்கொள்ள, தமது சாதனைகளை வெளிப்படுத்த சாகசமான முறையில் ஒரு இந்த விடயத்தின் ஊடாக, உதாரணமாக நீங்கள் கண்டிருப்பீர்கள், அவதானித்திருப்பீர்கள் அன்பார்ந்த மாணவர்களே,
கடலில் அவர்கள் பயன்படுத்துகின்ற சில விளையாட்டுக்களை இங்கே அவதானியுங்கள். இது ஒரு சாகசமான நிகழ்ச்சி. அதே போன்று மலை ஏறுதல், மலைகளை கடத்தல், அதே போன்று பல்வேறு விடயங்கள் ஊடாக இங்கு காணப்படுகின்ற இந்த காட்சிகள் ஒரு சாகசமான நிகழ்ச்சிகளாகத்தான் காணப்படுகின்றது. இது ஒரு துணிகர சுற்றுலாவாக எமக்கு எடுத்து கூறலாம். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, சுற்றுலா கைத்தொழில் அண்மை கால போக்கு மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பாக உள்ளது. இந்த பாடப்பரப்பில் அண்மை கால போக்கு எடுத்து நோக்கும் பொழுது பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக அதிகமான சுற்றுலா பயணிகள் நமது நாட்டுக்கு வருகை தருகிறார்கள். இந்த பொழுதுபோக்கில் மிக முக்கியமாக கடல்சார் விளையாட்டுக்கள், காட்டு பிரயாணங்கள், அதே போன்ற ஏனைய விடயங்கள் இதில் காணப்படுகின்றது. இந்த பொதுவான சுற்றுலா கைத்தொழில் விரிவடைந்துள்ளது. பொதுவான சுற்றுலா கைத்தொழில் அந்த அண்மை கால போக்கில் விரிவடைந்துள்ளது. சூரிய குளிப்பு, கடற்கரை மணல், கடல்சார் விளையாட்டு இவைகள் எமது இந்த சுற்றுலாவில் விரிவடைந்துள்ள ஒரு சுற்றுலாவாக காணப்படுகிறது. அண்மை கால போக்குகளில் சுற்றுலா இடங்கள் பிரதேச ரீதியாக ஈர்ப்பை அதிகரித்துள்ளது. ஈர்ப்பை அதிகரித்து வரும் பொழுது மிக முக்கியமாக இங்கே பின்னவல என்ற அனாதைகளாக வாழ்கின்ற யானைகளை பார்வையிடுவதற்காக அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். பின்னவல என்ற பிரதேசத்தில் அதேபோல் தம்புள்ள, பாசிக்குடா, யாழ்குடா, செம்புவத்தை, கதிர்காமம் போன்ற பிரதேசங்கள் மிகவும் சுற்றுலா கைத்தொழில் ஈர்ப்புள்ள இடங்களாக காணப்படுகின்றது. அதேபோன்று இந்த சுற்றுலா கைத்தொழில் முக்கியமான ஒரு அண்மை கால போக்காக சர்வதேச அமைப்புகளும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளல், வெளிநாடுகளும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளல். அதேபோன்று சூழல்நேய சுற்றுலா, இந்த சூழல்நேய சுற்றுலா விரிவடைந்துள்ளது. மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் இந்த சூழல்நேய சுற்றுலா விரிவடைந்து காணப்படுகின்றது. 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் சுற்றுலா துறை வளர்ச்சி கண்டு வந்தது. இந்த வளர்ச்சியை நாம் எடுத்து நோக்கும் பொழுது இங்கே அவதானியுங்கள், இந்த வளர்ச்சியானது சுற்றுலா பயணிகளின் வருகை வளர்ச்சி வீதத்தை எடுத்து நோக்கும் பொழுது 2009 இலங்கையில் முடிவடைந்த யுத்தத்தின் பிற்பாடு வளர்ச்சி வீதமானது 2010 46% காணப்பட்டது. இந்த வளர்ச்சியானது அப்படியே வளர்ச்சியடைந்து, படிப்படியாக வளர்ச்சியடைந்து மிக முக்கியமான வளர்ச்சியை தொடர்ந்து 10 இந்த வளர்ச்சி சிறந்த ஒரு போக்கை காணக்கூடியதாக உள்ளது. 10 பிற்பாடு 23 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் வருகை தந்தார்கள். கடந்த 10 யுத்தத்துக்கு பிற்பாடு 23 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் வருகை தந்தார்கள். முக்கியமாக அந்த பயணிகள் ஜெர்மன், ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து தொடர்ந்து வருகை தந்தார்கள். இந்த வருகையின் ஊடாக எமது நாட்டில் முக்கியமாக 4 லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு தொழில் வாய்ப்பு கிடைத்தது. இந்த தொழில் வாய்ப்பின் ஊடாக அவர்கள் நேரடியாகவும் நேரடி அற்ற முறைகளிலும் பல்வேறு தொழில்களை பெற்றுக்கொண்டார்கள். நேரடியாக 169,006, நேரடி அற்ற இங்கே 219,484 தொழில் வாய்ப்புகள் எமது நாட்டுக்கு கிடைத்தது. அதே போன்று அதனூடாக கிடைத்த வருமானத்தை எடுத்து நோக்கும் பொழுது 2017 3,925,000,000 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. 2018 அதன் அதிகரிப்பு 4,281,000,000 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. எனவே 2017 விட 2018 அதன் அதிகரிப்பு காணப்படுகின்றது. எனவே இந்த அதிகரிப்பின் பிற்பாடு 2019 மார்ச்சினுடன் ஒப்பிடும் பொழுது 2018 மார்ச்சின் 4.7% வளர்ச்சியை கொண்டுள்ளது. எனவே 2018 விட 2019 வீழ்ச்சி கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் காரணம் 2019 ஏற்பட்ட அந்த அசாதாரண குண்டு தாக்குதலாக காணப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இதில் முக்கியமாக இந்தியா, பிரிட்டன், சீனா போன்ற நாடுகள் வருகை தந்தன. இந்த வருகையின் ஊடாக நோக்கும் பொழுது இங்கே அவதானிக்கலாம், இந்தியாவிலிருந்து 2019 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக சீனா காணப்படுகின்றது. ஏனைய நாடுகள் இங்கே அட்டவணையினூடாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே சுற்றுலா வழிகாட்டி லான்சி பிளானட் இணையதளத்தின் ஊடாக எமது நாடு சுற்றுலா பயணத்துறையில் 2019 உலகில் முதல் இடமாக காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையை கொண்ட நாடாக அந்த ஆய்வின் ஊடாக முன்வைக்கப்படுகின்றது. எனவே இந்த ஆய்வின் ஊடாக முன்வைக்கப்பட்டாலும் 2019 ஏப்ரலுக்கு பிற்பாடு ஏற்பட்ட அசாதாரண குண்டு தாக்குதல் ஊடாக சுற்றுலா கைத்தொழில் அவ்வாறே வீழ்ச்சியடைந்தது. 2020 ஏற்பட்ட அசாதாரண நோய் காரணமாக, அல்லாமல் உலகம் பூரா ஏற்பட்ட நோயானது COVID-19 காரணமாகவும் தாக்கம் செலுத்தியது. எனவே இந்த சுற்றுலா கைத்தொழில் இவ்வாறு இதன் அண்மை கால போக்குகளை காணக்கூடியதாக உள்ளது.
சுற்றுலா கைத்தொழில் தாக்கங்கள் எடுத்து நோக்குவோம். அடுத்ததாக இங்கே பொருளாதார ரீதியான தாக்கம், சமூக தாக்கம், சூழல்சார் தாக்கம் என்று மூன்று தாக்கங்கள் ரீதியாக நோக்கலாம். பொருளாதார தாக்கமானது அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகின்ற ஒன்றாக சுற்றுலா கைத்தொழில் காணப்படுகின்றது. அதேபோன்று வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்கின்ற ஒரு இடமாக இந்த சுற்றுலா கைத்தொழில் மிக முக்கியம் பெறுகின்றது. அதேபோன்று அரச வருமானத்தை அதிகரிக்கின்றது. வரி அனுமதிச்சீட்டு, விமான பயண கட்டணம், இதன் ஊடாக அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கின்றது. பிரதேச ரீதியாக அபிவிருத்தி ஏற்படுகின்றது. மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக அபிவிருத்திகள் ஏற்படுகின்றது. சமூக கலாச்சார தாக்கத்தை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது அன்பாந்தமானங்களே, வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் எமது மக்கள் கடைபிடிக்கிறார்கள். மதுபான பாவனைகள் அதிகரிக்கின்றது. சிறுவர் துஷ்பிரயோகம் விடயங்கள் இங்கே ஏற்படுகின்றது. சமூக நோய்கள் ஏற்படுகின்றது. இது போன்ற பல்வேறு சமூக ரீதியான தாக்கங்கள் இந்த சுற்றுலா பயணத்தின் ஊடாக எமது நாட்டுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்களாக காணப்படுகின்றது. அதேபோன்று இலங்கையில் பிற மொழிகளை கற்பதற்கான ஆர்வம் காட்டுகிறார்கள். வெளிநாட்டுகளிலிருந்து ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் வருகின்ற பல மொழிகளை கற்பதற்காக இலங்கை மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஒழுக்கச்சீர்கேடு ஏற்படுகின்றது. அதேபோன்று சுற்றுலா பயணிகள் தேசிய மத நடைமுறைகளை பின்பற்றாமல் இருப்பதன் காரணமாக எமது நாட்டுக்கு அவர்களால் சில வேலைகள் எமது நாட்டின் தேசிய மத நடைமுறைகளுக்கு பாதகங்கள் ஏற்படுகின்றது. சமய கலாச்சார பெருமதி மிக்க பொருட்கள் எமது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படுவதால் எமது நாட்டில் உள்ள சில முக்கியமான அடையாளப்படுத்தப்பட்ட விடயங்கள் இழக்கப்படுகின்றது. இது போன்ற விடயத்தினூடாக எமது தாக்கத்தை இந்த சுற்றுலா கைத்தொழிலினூடாக காணக்கூடியதாக உள்ளது. அதேபோன்று சூழல் சார் தாக்கத்தை எடுத்து நோக்குவோம். அன்பார்ந்த மாணவர்களே, சூழல் சார் தாக்கமானது மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது. சனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க அதன் ஊடாக வெளியேற்றப்படுகின்ற பல்வேறு திண்ம கழிவுகளின் ஊடாக சூழல் மாசு அடைகின்றது. இந்த அடிப்படையில் திண்ம திரவ கழிவுகள் ஊடாக சூழலில் கொட்டப்படுவதன் காரணமாக சூழல் மாசு அடைகின்றது. காடுகளை அண்டி ஹோட்டல்கள் நிர்மாணிக்கப்படுவதனால் உயிர் பல்வகைத்தன்மை அழிகின்றது. அவர்கள் கொட்டப்படுகின்ற குப்பைகளை உயிரினங்கள் உணவாக உட்கொண்டு அந்த உயிரினங்கள் அழிகின்றது, இறக்கின்றது. அதேபோன்று வெளிநாட்டு விலங்குகள், தாவரங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன வெளிநாடுகளுக்கு. ஏனென்றால் வெளிநாடுகளுக்கு பெருமதியான விலங்குகளும் தாவரங்களும் கொண்டு செல்லப்படும் பொழுது எமது நாட்டின் உயிர் பல்வகைத்தன்மை குறைகின்றது. எனவே அது மாத்திரமன்றி முருகை கட்பாறை, கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்படைகின்றது. சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கடற்கரையோரங்களில் தாம் அந்த விளையாட்டுகளில் அந்த நிகழ்ச்சிகளில் கண்டுகளிக்கும் பொழுது அங்கு அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகளின் ஊடாக முருகை கட்பாறைகள், கடல்வாழ் உயிரினங்கள் அழிகின்றது. சூழலுக்கும் கடற்கரையோரத்துக்கும் பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. புதிய நிர்மாண பணிகளால் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகின்றது. சுற்றுலா கைத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக பாரிய கட்டிடங்கள் அல்லது பாரிய வேலைத்திட்டங்கள், அதிவேக நெடுஞ்சாலை பாதைகள் இது போன்ற இன்னொரு அண்ண விடயங்களை அமைக்கும் பொழுது இந்த சுற்றுலா கைத்தொழில் பாரிய ஒரு இயற்கை அனர்த்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு சூழல் ரீதியான பாதிப்பை கொண்டுள்ளது. எனவே இந்த சுற்றுலா கைத்தொழிலின் விருத்திக்க நடவடிக்கைகள் நோக்கும் பொழுது மிக முக்கியமான விருத்திக்க நடவடிக்கைகள் நாம் இங்கே எடுத்து நோக்குவோம். முதலாவதாக சுற்றுலா கைத்தொழில் தொடர்பான கொள்கையை இற்றைப்படுத்தப்பட வேண்டும். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். உள்நாட்டு சுற்றுலா கைத்தொழில் விருத்தி செய்யப்பட வேண்டும். சுற்றுலா கைத்தொழிலின் புதிய துறைகளை ஈர்த்தல் வேண்டும். பாதகமான நடவடிக்கைகளை, இழிவாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவற்றின் ஊடாக சுற்றுலா கைத்தொழிலை இற்றைப்படுத்தலாம். அப்போ நாடுகளுக்கு இடையில் அந்த சுற்றுலா கைத்தொழில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். அது மாத்திரமன்றி சுற்றுலாவின் மனிதவள அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும். வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கான பயிற்சிகள் இங்கே உள்ளவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களூடாக சிறந்த சேவையை வழங்க வேண்டும். இதன் ஊடாக அவர்களுக்கு சுற்றுலா கைத்தொழிலை விருத்தி செய்யலாம். இங்கே அவதானியங்கள், சுற்றுலா பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. அதன் ஊடாக அவர்கள் சிறந்த சேவையை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகிறார்கள். அதேபோன்று மாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் சுற்றுலா கைத்தொழில் துறை ரீதியால் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அதேபோன்று மிக முக்கியமாக மக்களுக்கு விசாக்களை வழங்கும்போது நெகிழ்வுத்தன்மைகளை கடைபிடிக்க வேண்டும். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மிக ஒரு நாட்டின் சுற்றுலா வருவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக சுற்றுலாவுக்கான பாதுகாப்பு காணப்படுகின்றது. இந்த பாதுகாப்பை நாட்டின் உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டு சூழலை பாதுகாப்பாக ஏற்படுத்த வேண்டும். அது மாத்திரமன்றி சூழலை மக்களிடம் நேர் மனப்பாங்கு உள்ள ஏற்படுத்த வேண்டும். அதாவது சுற்றுலா பற்றி, சுற்றுலா துறைகள் பற்றி, சுற்றுலா பயணிகள் பற்றி நேர் மனப்பாங்கு ஏற்படுத்த வேண்டும். இதன் ஊடாக இலங்கைக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சிகரமான முறையில் இங்கே அவரது நாட்களை கழிப்பதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும்.
அதே உள்நாட்டு சுற்றுலா கைத்தொழிலை விருத்தி செய்ய வேண்டும். மிக முக்கியமாக நட்சத்திர ஹோட்டல்கள், வாடி வீடுகள், பங்களாக்கள், காடுகளில் காணப்படுகின்ற ஹோட்டல்கள் இவற்றை விருத்தி செய்ய வேண்டும். உட்கட்டமை வசதிகளை மிக முக்கியமாக ஏற்படுத்த வேண்டும். சுற்றுலா பயணிகள் தரிப்பிடங்கள், அவர்கள் நடமாடும் பாதைகள், அதேபோன்று அவர்கள் சில காட்சி மேடைகள், இது போன்ற விடயங்களை மேம்படுத்த வேண்டும். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக கடுகதி பஸ் சேவைகள், அதேபோன்று புகையிரத நிலையங்களை நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். விமான நிலையங்களை அவர்களுக்கு தேவையான முறையில் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். பல்வேறு விடயங்களின் ஊடாக சுற்றுலா கைத்தொழிலை மேலும் மேலும் விருத்தி செய்யலாம். நாடு முழுவதும் சுற்றுலா வளையங்களை விருத்தி செய்ய வேண்டும். இருக்கின்ற சுற்றுலா வளையங்கள் 7 காணப்படுகின்றது. இன்னும் மேலதிகமாக புதிய புதிய சுற்றுலா வளையங்களை உருவாக்கி நாட்டின் சுற்றுலா வளையங்களை அதிகரித்து இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். சுற்றுலா ஈர்ப்பு இடங்களை விருத்தி செய்ய வேண்டும். உதாரணம் முக்கியமாக பின்னவல, இப்பங்கட்டுவ, செம்புவத்த போன்ற இடங்களை மீண்டும் அவற்றை மிக முக்கியமாக கவரக்கூடிய இடமாக, அவர்கள் தேவையான இடங்களாக அமைத்து ஈர்க்கக்கூடிய இடமாக அவற்றை மாற்றி அமைப்பதனூடாக இன்னும் சுற்றுலா கைத்தொழிலை விருத்தி செய்யலாம். சுற்றுலா கைத்தொழிலின் புதிய துறைகளை ஈர்த்தல் வேண்டும். சுதேச உணவு வைத்தியம், கலாச்சாரம் போன்றவற்றை மீண்டும் கவனம் செலுத்தப்படுகின்றது. பாரம்பரியத்துக்கு இன்று சுற்றுலா பயணிகள் செல்கிறார்கள். பாரம்பரிய உணவு முறைகள், பாரம்பரிய இருப்பிடம், பாரம்பரிய கலாச்சாரம் அவற்றை மீண்டும் கொண்டு வரதன் ஊடாக சுற்றுலா கைத்தொழிலை விருத்தி செய்யலாம். பண்டைய வாழ்க்கை முறையை வாழ முற்படுகிறார்கள். கூரைகளானது ஓலைகளாலும் குடிசைகளாலும் மண்ணால் மெய்யப்பட்ட, மண்ணால் கட்டப்பட்ட வீடுகள் ஊடாக அவர்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். இதன் ஊடாகவும் சுற்றுலா கைத்தொழிலே மீண்டும் மீண்டும் புதிய துறைகள் ஊடாக மேற்கொள்ளலாம். அதேபோன்று சமுதாய கிராமிய இல்ல தங்குமிடங்கள், சமூகத்தோடு வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தல், சமூகத்துக்கு அண்மித்த பிரதேசங்களில் வாழ்வதற்கான ஏற்படுத்தும் பொழுது சூழல் ரீதியாக ஒரு நேசமுள்ள ஒரு விடயத்தை இங்கு ஏற்படுத்துவதன் ஊடாக சுற்றுலா கைத்தொழிலை விருத்தி செய்யலாம். பாதாம நடவடிக்கைகளை இழிவாக்கும் மேற்கொள்ளல், பாதாம நடவடிக்கைகளை இழிவாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், சட்டத்திட்டங்களை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தல், பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தல், சூழ்நிலைய மனப்பாங்கு விருத்தி செய்தல், நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி மோசடிகளை குறைத்தல், இது போன்ற விடயங்களின் ஊடாக சுற்றுலா கைத்தொழிலில் ஏற்படக்கூடிய பாதகங்களை நமது நாட்டில் குறைக்க முடியும். எனவே இந்த விடயங்களின் ஊடாக நாட்டில் சுற்றுலா கைத்தொழிலை மேம்படுத்த முடியும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாட விடயத்தில் நீங்கள் மிக முக்கியமாக இலங்கையின் சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்ன, சுற்றுலா கைத்தொழில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், சுற்றுலா கைத்தொழில் வளையங்கள், எனவே சுற்றுலா கைத்தொழிலுக்கான தடைகள், சுற்றுலா கைத்தொழில் நோக்கங்கள், இந்த சுற்றுலா கைத்தொழிலுக்கு அதை மேம்படுத்துவதற்கான என்னென்ன காரணங்களை முன்வைக்கலாம் போன்ற விடயங்களை இந்த பாடவிதாத்தில் எடுத்து நோக்கினீர்கள். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்தை அல்லது இது போன்ற பாடங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க விரும்பினால் இலங்கையின் தேசிய கலை நிறுவனத்தின் NIE சேனலை தொடர்பு கொண்டு இந்த பாடத்தை உங்களுக்கு கற்கலாம். அத்துடன் உமது பாடசாலை ஆசிரியர் தொடர்பு கொண்டு மேலதிக விடயங்களும் இன்னும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது கூறிக்கொள்வதோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.